வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்க லைஃப் லெசன் ஷோ. நான் உங்க ஜேஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்மளோட ஷோக்கு ஒரு நல்ல சூப்பரான கெஸ்ட நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவர் என்னோட ஸ்கூல் மேட். இப்போ வந்து இவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. நாங்க வந்து ஸ்கூல் டைம்ல வந்து YCC அப்படின்னு ஒரு கிரிக்கெட் கிளப்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு டிஷர்ட் எல்லாம் அடிச்சு லோக்கல்ல கிரிக்கெட் விளையாடுறதுல ஆரம்பிச்சு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். 10th வரைக்கும் நான் அவங்களோட படிச்சேன். அதுக்கப்புறம் நான் 11th 12th வேற ஸ்கூல் போயிட்டேன். அப்புறம் இவங்க அந்த ஸ்கூல்லயே 11th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல காலேஜ் முடிச்சு அப்புறம் மலேசியால கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ சிங்கப்பூர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. முக்கியமா இந்த எபிசோட் வந்து யாரெல்லாம் பாக்கணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் பிளஸ் வந்து MST ரசிகர்கள், தோனியோட ரசிகர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு தோனி வெறியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் யாராச்சும் விராட் கோலி பிடிக்கும் இல்ல சேவாக் பிடிக்கும் அப்படின்னா இவங்க சண்டைக்கு போவாங்க. தோனி ஏன் பிடிக்காது அப்படின்னு சண்டைக்கு போற அளவுக்கு இவங்க எல்லாம் வெறியர்கள். சோ அத பத்தி நிறைய விசாரிக்கலாம். கிரிக்கெட் எப்படி வந்து பிடிக்க ஆரம்பிச்சது, எப்படி தோனி பிடிக்க ஆரம்பிச்சது, அதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஷோல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ வித்வுட் ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு வெல்கம் சிவகுமார் என்ற சிவா ஃப்ரம் சிங்கப்பூர். எப்படி இருக்கீங்க சிவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஜெய்சன். எப்படி இருக்க ஜெய்சன்? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா இன்ஃபேக்ட் நடுல நினைக்கிறேன் திருவண்ணூர் பீச்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் பைக்ல போனோம். ஆமா ஆமா, ராத்திரி ஒரு 9 மணிக்கா போயிட்டு யாவண்டி ஹெல்மெட் இல்ல. ஆமா ட்ரிபிள்ஸ் வேற போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்ததுதான் கடைசியா நாங்க பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க மீட் பண்றோம். எப்பவுமே நான் வழக்கமா ஷோ ஆரம்பிக்கும் போது எல்லார்ட்டும் கேக்குற கேள்விதான், லாக்டவுன் உங்களுக்கு எப்படி போச்சு இந்த 4 மாசம், சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு நிலவரம்? எனக்கு வந்து லாக்டவுனே கிடையாது, ஏன்னா நான் வந்து 4 மந்த்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து கீ இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்ற செக்டர் எல்லாமே கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். என்னன்னா அவங்க ஒர்க் பிளேஸ்ல சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எக்கனாமி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னு, இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்னு கன்சிடர் பண்றாங்க கவர்மெண்ட். கீ இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து 24/7 மேனுஃபேக்சரிங். பட் ஓவராலா பார்த்தோம்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்ன வரைக்கும் க்ளோஸ்ல தான் இருக்கு சிங்கப்பூர்ல. நம்ம ரூம்மேட் வந்து ஐடி தான். அவரு நான் பகல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பேன், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவரு கால் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப பேருதவியா இருக்கு எனக்கு லாக்டவுன். என்னத்த சொல்ல, ஆனா இங்க வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கண்ட்ரி வைடு ஃப்ரீ. நீங்க எங்க வேணா போலாம், சென்டோஸ் ஐலண்ட் போலாம், தீம் பார்க்ஸ் போலாம், தியேட்டர்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிகில் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வந்து இங்க பேக் டு நார்மல் லைஃப், பட் பார்டர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. என்னெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் என்னன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். அது ஹாஸ்டல்ல போய் படிச்சேன். ஏன்னா எங்க வீட்லயே சொல்லிட்டாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சத்தியமா டிகிரி முடிக்க மாட்டேன் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. சரின்ட்டு ஹாஸ்டலுக்கு அனுப்பி போனேன் 4 வருஷம். அதுலேயே இவங்களோட பெரிய கேப் விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் டச்ல தான் இருந்தோம். அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன். வந்துட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலாம், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மலேசியாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஃப்ரெஷ் கிராஜுவேட்டே வந்து செலக்ட் பண்ணாங்க. அங்கே ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டு, ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து 2014 மலேசியா கிளம்பி போனேன். எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, அப்புறம் ஃப்ரீ, அந்த அப்புறம் தான் அந்த சிவாஜி படத்துல அனுப்பி விடுவாங்க, ஏ போங்க சார் நான் அனுப்பிடுறேன் சார், அந்த மாதிரி அவளை அனுப்பி வச்சுட்டாங்க. அங்க போனாதான் தெரிஞ்சுது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக ஒரு 4 மாசம் ஆகும் அப்படின்ட்டு. பட் போயிட்டு கேஎல்ல ஏர்போர்ட்ல நமக்கு எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம இமிகிரேஷன்ல மாட்டிக்கிட்டோம் 3 மணி நேரம். என்னடா பண்றது, பக்கத்துல பார்த்தா ஜெயில், ஒருத்தெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம நாள் கணக்கா உட்காந்துருக்கானுங்க. சோ என்ன நமக்கு நம்ம கதை முடிஞ்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு 3 மணி நேரம் கழிச்சுதான் நமக்கு ஒரு ஆள் வந்தாரு. வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து கொண்டு போனாங்க. அப்புறம் மலேசியா வந்து பெரிய நாடு, சோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஜன்னலை திறந்தா ட்வின் டவர் தெரியும், லைஃபை விட யோயோவா இருக்க போகுது அப்படின்ட்டு. சோ அங்க இருந்து போயிட்டோம். போயிட்டு ஒரு ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் நாங்க போனது. நான் செலாங்கூர் ஸ்டேட்டுன்னு இருக்கும், தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு, அதுதான் மெயினான ஸ்டேட் அந்த நாட்டுக்கு. அதோட எண்டில் போயிட்டோம். ஸோ அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டு 28 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இந்தியா வந்தேன். அப்புறம் சென்னையில் 1 வருஷம் ஜாலியாக சுற்றிட்டு மறுபடியும் சிங்கப்பூர் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ஓகே, அந்த சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இப்போ இவர் லாக்டவுன்ல மாட்டிருக்காரு. ஓகே, நடுல அந்த 1 வருஷத்துல சில விஷயங்கள் நடந்துச்சு, அதை பத்தி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து என்னன்னா அன்ஃபர்கட்டபிள், மறக்கவே முடியாது. ஸோ உங்க லைஃப்ல மறக்கவே முடியாத அன்ஃபர்கட்டபிள் சேட் மூமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அன்ஃபர்கட்டபிள் சேட் மூமெண்ட் வந்து அபார்ட் ஃப்ரம் டெத்ஸ், அது அப்பார்ட் ஃப்ரம் டேட்ஸ் ஒரு ஒரு இதில் வந்து சேட்னா எதை சொல்றது, நிறைய போன வருஷம் ரன் அவுட் கூட சொல்லலாம். அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் இஷ்யூஸா ஒரு சேட் மூமெண்ட்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் தேவையில்லாத 2 ரன் அவுட்டால் 2 கப்பே போச்சு நமக்கு, அது சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி தான் இதுவே எனக்கு சேட் மூமெண்ட் தான். அந்த கொரோனாவால ஊருக்கு வர முடியாதது, ஐபிஎல் தள்ளி போனது, ஐபிஎல் நடத்திடுவாங்கன்னு ஒரு கெஸ் இருந்துச்சு, பிசிசிஐ எல்லாத்தையும் பண்ணிடும். நான் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், எப்போ நான் ஏப்ரல்ல சொன்னேன் இந்த மாதிரி யுஏஇல நடத்தினாதான்டா பெஸ்ட், அங்கதான் உனக்கு வந்து இப்போ கன்சிடரிங் ஒரு ஐபிஎல் நடத்தணும் அப்படின்னா உனக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் நடத்துனாங்கன்னா பாம்பே சென்னை கால்கா பெங்களூர்னு போயிட்டு இருக்க முடியாது, போயிட்டு இருந்தா நான் அவங்க வந்து ஐசோலேஷன் மாதிரி தான் இருக்கணும். ஸோ யுஏஇ இஸ் பெஸ்ட், ஏன்னா 40 கிலோமீட்டர்ஸ் தான் துபாய் அபுதாபி ஷார்ஜா ஒரு பஸ் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்லேயே அவங்களால இது பண்ண முடியும் பிளேயர்ஸை. ஸோ ஐ சஜஸ்டட், ஸோ நான் சஜஸ்டன் சொல்ல முடியாது, ஐ ப்ரெடிக்டட் தட் இட் வில் ஹேப்பன் இன் யுஏஇ. அப்புறம் நினைச்சேன் ஐ நோ பிசிசிஐ பவர் எப்படியும் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க, ஸோ போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் விட வந்து நமக்கு 2003 வேர்ல்டு கப் ஃபைனலு வந்து ரொம்ப பாதிச்சது, ஏன்னா அப்போதான் நம்ம வந்து கிரிக்கெட் ஃபேன் ஆனோம், 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நான் நம்பல அந்த பாண்டிங் ஸ்பிரிங் பேட்டு, பட்டு அதெல்லாம் பார்க்கும் போது அதனால நம்பினேன் என்னன்னா சேவா கடிச்சிட்டு இருக்கோம், இவன் ஒருத்தனாவது அடிச்சிருவானோ அப்படின்னு நினைச்சோம். அந்த ரன் அவுட்லயே முடிஞ்சிருச்சு, லீமன் அடிப்பாரு டைரக்டா ஸ்டம்ப் மண்டை மேலே விழுவோம் அவ்வளவுதான். பட் சேவாக்கு இருந்த வரைக்கும் வேற வேலை அந்த சேஸ், இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சேவாக்கு இருக்கும் போது அந்த ஸ்கோரும் இன்னைக்கு அந்த ஸ்கோர்ல அந்த அவ்வளவு விக்கெட் ஃபுல் இருந்ததுன்னா கண்டிப்பா 340 ரீச் பண்ணிருப்பாங்க. நமக்கு அன்னைக்கு தெரியல, அன்னைக்கு வந்து நம்ம 300 ஆன பாது, எப்பதான் 300 கிராஸ் பண்ணுவாங்க ஒன் டேல எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 1 ரன்ல தோத்து, நாம நிறைய ஃபைனல் தோத்துருக்கோம், ஏன்னா கம்ஃபர்டபுளா தோப்போம், தோத்துறோம் அப்படின்னு ஒரு 8 ஓவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மனநிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டு ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சரி அட்லீஸ்ட் ஃபைனலாவது போயிட்டோம் அப்படின்ட்டு இது பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் தொண்டைய கவனம் மாதிரி இருந்தாலும் நடுவில் வாட்சன் வந்து சிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருவாரு,
இந்த சரதுல் தாக்கூர் அதுக்கப்புறம் அவன் 50 அடிப்பான் இந்தியாவுக்கு. 50 அடிப்பாரு, 14 ரன்ஸ் அடிப்பாரு, 15 ரன்ஸ் அடிப்பாரு. அன்னைக்கு ஒரு ரன் அடிக்க மாட்டேன். அவனை பார்க்க முதலாம், அவன் ஆட முதலாம் அதான் தோணும். அவன் ஒரு ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாலே அடம் பாவி, இவ்வளவு வித்தைய வச்சுக்கிட்டாடா அன்னைக்கு LBW வாங்கினா. அவன் மலிங்கா வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவனோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் யூஸ் பண்ணி ஒரு டெய்லண்டரை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அழகா உள்ள தூக்கி ஒரு ஸ்லோ பால் போடும். ஃபாஸ்டா போட்டிருந்தா கூட வந்து அவன் அவன் இருந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து பேட்ல போட்டிருக்கோம், அவன் இருந்த மைண்ட் செட்டுக்கு. இது அபார்ட் ஃப்ரம் திஸ் ரொம்ப பெரிய சேட் மொமெண்ட் தான். எல்லா தோனி ஃபேன்ஸும் அது வந்து நமக்கு சேட் மொமெண்ட் இது. அப்புறம் ப்ரொஃபஷனலா பார்த்தோம்னா நமக்கு விசாஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, அப்புறம் பேங்க் லோன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் டிராபேக் செட் பேக் தான், நம்ம நினைச்ச மாதிரி போல. பட் ஸ்டில் நவ் ஓகே. சிங்கப்பூர் விசா அப்ரூவ் ஆனது. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி வெறும் ரிஜெக்ஷன் தான் வரும். எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னே தெரியாது. கவர்மெண்ட்லயும் சொல்ல மாட்டாங்க ஏன் உன்னோட ப்ரொஃபைல் வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பத்து அது அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம டிகிரி பாஸ் பண்ணதே ஒரு 8th செமஸ்டர்ல கன்ஃபார்ம் ஃபெயிலு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் மேனுஃபேக்சரிங் யூட்டிலைசேஷன் ஒரு பேப்பர் இருக்கும் பெருசு. அந்த சப்ஜெக்ட் நேமே வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு இருக்கும். அந்த பேப்பரை வந்து என்னன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நாங்க படிச்சுட்டு போனது அது தியரி பேப்பர்ன்ட்டு உள்ள பார்த்தோன்னா ஒரு 72 மார்க்குக்கு ப்ராப்ளம் கேட்டு வச்சிருந்தாங்க. சரி கரிகாலா இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு. சரி நம்ம வந்து கிவனு அந்த மாதிரி அப்புறம் ஃபார்முலாஸ் இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் டிரைவ் பண்ணி ஏதோ ஒரு நம்பர் எல்லாம் போட்டு வச்சுட்டு கால்குலேட்டரே எடுத்துட்டு போல எங்கிட்டு நான் ப்ராப்ளம் படுறதுக்கு. அப்புறம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கங்குலி டிராவிட் எல்லாருமே பாத்துட்டேன் நான் ஓரளவு வந்து. அப்புறம் இது டெஸ்ட் மேட்ச் பாத்திருக்கேன், நான் சேப்பாக்ல ரெண்டு மேட்ச் பாத்திருக்கேன். நல்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து 300 அடிச்சதெல்லாம் நமக்கு பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி நமக்கு முக்காவாசி வந்து அன்பர்கட்டபிள் ஹாப்பி மூமெண்ட்ஸ்னா கிரிக்கெட் ரிலேட்டடா தான் இருக்கும். நல்லாலாம் ஒண்ணும் எல்லாரையும் மாதிரி டிகிரி பாஸ் பண்ணோம். ஏதோ அப்படியே நிறைய ட்ரை பண்ணி தான் ஃபாரின் வந்தது. அதுல 10-15 ட்ரை பண்ணோம்னா ஒரு 8 ஃப்ராடு ஏஜென்ட் பார்ப்போம், ஒரு 2 பேர் ஜெனியூன் பார்ப்போம். அப்புறம் நம்ம செலக்ட் ஆகும், ஜெனியூன் பார்த்து நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் இன்டர்வியூல. அப்புறம் அடிச்சு செலவு பிடிச்சி வந்தாச்சு. பட் நல்லா இப்படிதான். ஆமா ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அன்ஃபர்கட்டபிள் டீச்சர். சோ உங்க லைஃப்ல அன்ஃபர்கட்டபிள் டீச்சர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? டீச்சர்ஸ் வந்து 2-3 பேர் நல்லா இருக்காங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் வந்து மணிகண்டன் சார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து அவரு அப்புறம் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வினோத்குமார் சாரு, இவங்க ரெண்டு பேருமே வந்து யூனோ தே ட்ரஸ்டட் மீ. மத்தவங்க எல்லாம் வந்து எப்படின்னா இவன் என்னன்னே நம்மள டிட்டர்மைன் பண்ண முடியாம இருப்பானுங்க. இவன் சரியா படிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, சிவகுமார் கெமிஸ்ட்ரி சார் தான் சொல்லுவார், சிவகுமார் யூ ஆர் வெரி டேலண்டட் பா பட் நத்திங் இன் த பேப்பர் பா அப்படின்னு. கிவ் மீ அ சான்ஸ் டு புட் 14 மார்க்ஸ் இன்டர்னல் அட்லீஸ்ட் பை நெக்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம் அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்லுவார் எல்லாரும் முன்னாடியும். அந்த மாதிரி ஸோ இவங்களுக்கும் நல்ல ஒரு ரேப்போ இருந்துச்சு, ஒரு வேவ் லென்த் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க ப்ரொஃபஸர். அதாவது இவனுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சிலர் தான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, ஹி ஹாஸ் த பொட்டென்சியல் அப்படின்ட்டு. ஆனா நாம வந்து எவ்வளவுதான் பிளஸ் டூல மார்க் எடுத்துட்டு போனாலும் காலேஜ்ல நம்ம ஆட்டிடியூட் வந்து மாறிடும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 பேப்பர் அவுட்னா வந்து அவங்க வந்து குத்திடுவாங்க, பையன் தாங்க மாட்டான் ஒரு இதுன்ட்டு.
படிக்காத பையன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குடுத்திருவாங்க. அது மாதிரி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்திரா மிஸ், நம்ம ரெண்டு பேருக்கும் இந்திரா மிஸ். வீட்டுல இருந்து ஸ்கூல்ல வேற யாரு நமக்கு இவ்வளவு பிடிக்கும்? செல்லப்பாண்டியன் சார் ஓகே, அவ கொஞ்சம் லைட்டா மனஸ்தாபம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில வந்து இவங்க பூரா டியூஷன் வந்து நான் நைன்த் டென்த் லெவன்த் எல்லாம் டியூஷன் செல்லப்பாண்டி சார்கிட்டதான் மேக்ஸ் போயிட்டு இருந்தேன், ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தேன். இவங்க டுவெல்த்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு செட்டு போயிட்டு அழகா சிவகுமார் சார்கிட்ட போய் சேர்ந்துட்டானுங்க. நாம போயிட்டு ஜாலியா இருக்கோம்னு அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டோம். பசங்க எல்லாம் இருக்காங்க, செல்லப்பாண்டியன் சார்கிட்ட தனியா போயிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் போர். நாம வந்து அப்ப கூட இது இல்ல, கிளாஸ்லதான் ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு டியூஷன்ல போய் டியூஷன்லயாவது படிப்பா தான் டியூஷன்ல சேர்த்து விடுறாங்க. நம்ம டியூஷன்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த உருப்படாத செட்டோட போய் சேர்ந்தேன். உருப்படாத செட்னா அதுல ஒருத்தன் சென்டம் போட்டான், மத்தவனுமே வந்து உருப்படாதுன்னு தான் சொல்லணும். மினி பரத், நானு, மினிபரத், அபிஷேக் இவன் எல்லாருமே வந்தானுங்க. பட் அது பாத்தீங்கன்னா அந்த லேர்னிங் வந்து சரியா இல்ல. சோ வந்து அவர் என்ன நினைச்சிட்டாரு, இவ்வளவு வருஷம் நம்ம கிட்ட படிச்சுட்டு பிளஸ் டூ மட்டும் வேற எங்கேயோ போறானே அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா அவரை நான் ரோட்ல பார்த்தேன் ஒரு போன வருஷமோ என்னமோ, என்னவா பண்ற எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டாரு. இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருக்காரு அப்படின்னு ஓகே அப்படின்னாரு. ஏன்னா அவரோட ஒரு நாலு வருஷம் கிளாஸ்க்கும் அவர் தான் மேக்ஸ், பிளஸ் ஒன் பிளஸ் டூ அவர் தான் எங்க மேக்ஸ் எடுத்தாரு. கிளாஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிடுவாரு, அவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இவங்க ஸ்கூல்ல பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் த கிரேட் வரதராஜன் அடி பட்டையை கிளப்பிடுவாரு. வரதராஜன் அவரை பத்தி நினைச்சாலே அடிதான் ஞாபகம். அவர் ஆனா என்னன்னா பேஸ்புக்ல இருந்தாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, போன வருஷத்துக்கு முன்னாடி மீம்ஸ் எல்லாம் உணர்ச்சிகரமா இருந்தா ஷேர் பண்ணி விட்டுறது. நம்ம மாட்டினாண்டா பம்பரை கட்ட மாட்டேன் சார், இதெல்லாம் ஃபேக்கு சார், என்ன சார் ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உடனே டெலிட் பண்ணிடுறாரு. நம்ம கமெண்ட்டுக்கு லைக்கோ இதுவோ பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒரு தடவை வந்து போட்டிருந்தாரு, அண்ணா செத்தது அப்போலோல, பெரியார் செத்தது அப்போலோல, ஜெயலலிதா செத்தது அப்போலோல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்னா இந்த மாதிரி இருக்கு இன்னும் பண்ணுது. நான் சொல்ல நான் என்ன கமெண்ட் பண்ணேன்னா, அண்ணாவும் பெரியாரும் சாகையில அப்போலோ ஹாஸ்பிட்டலே கட்டல சார். அதுக்கப்புறம் அவர் டெலிட் பண்ண, அவர் அந்த மாதிரி ஒரு என்னன்னா ஒரு உணர்ச்சியா இருந்தா இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்கூல்ல பாக்குறதுக்கும் பேஸ்புக்ல டீச்சர்ஸ பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா சேஞ்சா இருக்கு. ஏடா இவன் உனக்காடா நான் பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. மனஸ்தாபம் இல்லைனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து செல்லப்பாண்டி சார் ஏன் இவ்வளவு நர்ஸா அங்க படிச்சுட்டு இது பண்ண அப்படின்னு தான் கேட்டாங்க. இல்ல நாம நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா. பட் இதையும் சொல்லிருங்க, செல்லப்பாண்டி சார் வந்து உண்மையிலே அந்த சபேஷ்குமாருக்கு கடைசி நேரத்துல நிறைய டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. அவன் வந்து அவனுக்கு இண்டிவிஜுவலா நிறைய இது பண்ணாரு, அவன் சென்டம் எடுத்துட்டான். ஸோ நானும் வந்து அந்த டியூஷனுக்கும் நான் ஒழுங்கா போல, நான் மூணு வருஷம் செல்லப்பாண்டி சார்கிட்ட ஒழுங்கா போய்கிட்டு இருந்தேன். அவங்களோட அந்த செட்டுக்கு போயிட்டு பாதி நாள் கிளாஸுக்கும் போறதில்ல இதுவும் போறதில்ல. பட் எனிகா ஒரு வந்து 182 மார்க் மேக்ஸ்ல தான் ஹையஸ்ட் மார்க் எடுத்தேன். அதுக்கு வந்து காரணம், ஒரு முக்கியமான காரணம் வந்து செல்லப்பாண்டி சார். கண்டிப்பா அவருக்கு நான் இத அனுப்பிச்சு விடுறேன். இந்த கடிங்க இன்னும் காண்டாக்ட்ல இருக்காரு அவங்கள்ட்ட? ஆமா இருக்காரு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, என் காலேஜ்ல சரவணன் சார்னு ஒரு ப்ரொஃபசர், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அவங்க எல்லாம் பியூர் சயின்ஸ்ல வருவாங்க, பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்மாங்க. நமக்கு டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா நமக்கு சரவணன் சார்ன்ட்டு ஒருத்தர் ரொம்ப ஒரு என்னன்னா நம்மளோட டேலண்டை ரெக்கக்னைஸ் பண்ணி, நம்ம லாஸ்ட் ரோல தான் உட்காந்துருக்கோம், அவர் லாஸ்ட் ரோ வந்து பேசுவாரு. ஸோ ஹி ஹெல்ப் மீ அ லாட். எப்படின்னா வாங்க சார் போங்க சார்னு பேசுறதோட நம்மள்ட்ட வந்து ஒரு தடவை வந்து நான் யூகே போறதுக்காக இதெல்லாம் கேட்டிருந்தேன்,
இந்த மாதிரி சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க சார், இந்த மாதிரி சிவா ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரியர்ஸ் இருந்துச்சு, ஒரு பேப்பர் தான் அரியர்ஸ் இருந்துச்சு, மத்த எவனுமே தர மாட்டேன்டாங்க. எச்ஓடி எல்லாம் தரவே இல்லை, நீ நீ எல்லாம் டிகிரியே முடிக்க மாட்டே, நீ எப்படி வந்து, அதாவது அவங்களோட விஷன் வந்து அப்படிதான் இருக்கு, எப்படி நீ அப்ளிகேஷன் போடலாம் அப்ளை பண்ணலாம், உனக்கு எப்படி அப்ளை பண்ண விடுவாங்க, நீ டிகிரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நீ அப்ளை பண்ணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போதான் தெரிஞ்சுது ஒரு ரூரல் காலேஜ், ஒரு காலேஜ்ல இருக்க ஹெச்ஓடிஸ் லெவலுக்கே வந்து ஒரு குளோபல் எக்ஸ்போஷரே கிடையாது, எனக்கு இருந்த எக்ஸ்போஷரே கிடையாது. இவெண்டா படிக்கிறவன் அப்புறம் எப்படி இருப்பான்? நான் வந்து எப்படின்னா, நான் வந்து யூகே போன அண்ணன்ட்ட எல்லாம் கேட்டு ஆனா எப்படின்னா இதுன்னா, அப்புறம் ஒரு ஏஜென்ட்ஸ புடிச்சு சீட் எல்லாம் வாங்கிட்டேன். அதாவது கண்டிஷனல் கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் தருவாங்க, இஃப் தி ஸ்டூடெண்ட் பாஸ்டு திஸ் மெனி அப்படின்னு இந்த பெர்சன்டேஜ் எடுத்து இந்த ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் வச்சிருந்தான்னா நாங்க வந்து இவனுக்கு வந்து சீட் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உடனே வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி பாஸ் ஆயிட்டா அப்படின்னு அந்த சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் டைம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது, டக்குன்னு வந்து உங்களுக்கு அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவோம். அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு நீங்க ஃபீஸ் இதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்க யூகேல அட்மிஷன் வந்து செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும், செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும், இங்க வந்து உனக்கு ரிசல்ட்டே ஜூன்ல தான் வரும், ஜூன் ஜூலைல வரும். அப்ப அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நீ வந்து என்ன பண்ணனா, அது அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும், யூகே பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருந்தாங்க. இதுல ஒரு ஒரு ஹெச்ஓடி லெவல்ல இருக்கவங்களுக்கே தெரியல, பட் இவர் வந்து நான் கேட்டோன்னே என்ன என்னப்பா இது அப்படின்ட்டு, நீ கொண்டு வா அப்படின்ட்டு சைன் தானே போட்டு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு. ஆனா இவரை வந்து நடத்தும் போது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை, பவர் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம், இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுவாரு கிளாஸ்ல. இவங்கதான் நம்ம டீச்சர்ஸ். ஓகே, சோ நிறைய நிறைய டீச்சர்ஸ் நீங்க சொன்னீங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத்தனை டீச்சர்ஸ் சொன்னது நீங்கதான், பிளஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ். ஆமா, ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ யார் யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்களோ நான் அவங்களுக்குலாம் நான் இது அனுப்பிச்சு விடுறேன். சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு பர்சனுக்கு சாரி, ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா யாருக்கு சொன்னீங்க? ஒரு பர்சனுக்கு சாரி, ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ், என்னத்த சொல்ல டக்குன்னு வரமாட்டீங்க. சாரினா என்ன சொல்றது, இது வரைக்கும் நம்ம ஏயா ஒரு பர்சனுக்கு சாரி, தேங்க்ஸ் யாருக்கு சொல்றது? நம்ம பசங்களுக்கா இருக்கலாம், இல்ல உங்க காலேஜ் மேட்ஸ்க்கா இருக்கலாம். தேங்க்ஸ்னா என்னத்த சொல்றது? சீரியஸா இந்த க்வெஸ்சன்லாம் நீ இதுக்குதான்டா நான் ப்ரிப்பேர் பண்ணோம், மத்ததெல்லாம் ஃப்ளோல பேசிட்டு போயிடலாம். ஒரு பர்சனுக்கு சாரி, ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் வந்து சொல்லணும்னா ஒரு ஐபிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அது என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அங்க போய் பார்த்தனா. ஸோ அந்த ஃப்ரெண்டு விக்னேஸ்வர் முத்துகிருஷ்ணன்ட்டு, அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அப்புறம் சாரி சொல்லணும்னா சாரி யாருக்கு சொல்றது, பல பேருக்கு சொல்லணும், ஒருத்தருக்கு என்னத்தா சொல்றது, ஒருத்தருக்கு சொல்றக்கூடிய அளவுக்கு என்னத்த சொல்ல, சாரி சொல்ற அளவுக்கு நான் நல்ல சொல்லாத அளவுக்கு நல்லவனும் கிடையாது. யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த விஷயத்துக்காக நான் சாரிப்பா, இந்த ஆர்சிபி ரசிகர்களுக்கு சாரிப்பா. எனக்கு வந்து விராட் கோலி எல்லாம் பிடிக்கும், ஆனா உங்களோட நடவடிக்கையால அவனை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அதனால வந்து அவன் ஆடுறதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், பட் அவுட் ஆனாலும் சந்தோஷப்படுறேன்னா அது காரணம் நீங்க அதாவது உங்களையே நான் ரொம்ப இது பண்ணிருக்கேன்.
அதனால மன்னிச்சிருங்க. ஓகே, ஆர்சிபி ரசிகர்களுக்கு சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க சென்னையில இருந்திருக்கீங்க, மலேசியா, சிங்கப்பூர். ஸோ இந்த மூணு ஊர்ல எதை வந்து டிஃபரன்ஸா நீங்க பாக்குறீங்க, எதை வந்து மூணுமே கிட்டத்தட்ட ஒண்ணுப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயம்? மூணுமே டிஃபரன்ஸ்னா சிங்கப்பூர் வந்து பயங்கர டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். சிங்கப்பூர்ல வந்து ஒரு ஆர்டரிங் இருக்கும், ஒரு எப்படின்னா ஒரு கிளீனினஸ், அது சுத்தமா இருக்கும்னு வச்சுங்களேன் ஊரு. பட் அது வந்து இந்த கவர்மெண்ட் மலேசியாலையும் ஏகப்பட்ட இடம் சுத்தமா தான் இருக்கும். பட் என்னன்னா சிங்கப்பூர்ல வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க இப்ப நைட்டு 9:30 யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. இதே நான் 3 மணி வரைக்கும் இதே இடத்துல இருக்கலாம், இங்க அங்கிட்டு போகலாம், இங்கிட்டு வரலாம், யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பயமே இல்லாம இருக்கலாம். போலீஸ் வந்து கேட்டாலும் போலீஸ் வரவே மாட்டாங்க. நம்ம சினிமால சிங்கப்பூர் காட்டினா டக்கு டக்குன்னு போலீஸ் வருவாங்க. அந்த வரையெல்லாம் நான் வந்து 3 வருஷம் ஆச்சு. பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட்னால நடுராத்திரியிலாம் சுத்தி இருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த ஷிஃப்ட் லீவ்ல வந்து ராத்திரி தான் நமக்கு பகல். சோ வந்து 3 மணிக்கு பசிக்கும், போயிட்டாங்க, போயிட்டு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்துருக்கோம். இங்க 24 hours சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க மலேசியாலயும் சிங்கப்பூர்லயும். சோ வந்து யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. பயம் இல்லாம போலாம் வரலாம். இன்னொன்னு, இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கண்டிஷன். ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில, ஒரு வேற கண்ட்ரில போயிட்டு இவ்வளோ ஒரு ஃப்ரீடமா இருக்கிறது. ஏன்னா நீங்க இதுவே லண்டன்ல இருந்தீங்களோ, நியூயார்க்ல இருந்தீங்களோ, பிரான்ஸ், பாரிஸ், எல்லா இடத்துலயும் பிக் பாக்கெட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு இவ்வளவு சேஃப்டியா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால வந்து நீங்க ஒரு சில இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஆனா நீங்க சிங்கப்பூர்ல ஒரு இடம் விடாம போகலாம். இது வந்து பெரிய டிஃபரன்ஸ். மலேசியாவிலயும் நாங்க ராபரி எல்லாம் பார்த்துருக்கோம். கத்தி வச்சு மிரட்டுறது, ஒரு ரெண்டு டிங்கிட்டு கூட, 10 ரிங்கிட்டு கூட இதுக்கு மிரட்டுறது. பட்டு அதை விட சென்னை பெட்டர் சொல்லுவேன். சென்னையில வந்து செயின் ஸ்னாச்சிங் எல்லாம் இருக்கு, பட் ஆன் ஹோல் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லணும். இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனா என்னன்னா சிங்கப்பூர்லயும் திருட்டு நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இந்த சைக்கிள திருடிட்டு போயிருவானுங்க, இது திருடிட்டு போயிருவானுங்க, இந்த மாதிரி இது எல்லாம் நடக்குது. மூணு சிட்டியும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல்டு சிட்டி. அதுவே பெரிய ஒற்றுமை. பிரிட்டிஷ் ரூல்டு சிட்டின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், சர்ச் இருக்கும், சர்ச் இருக்கு. ஸ்பெயின் போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணாலும் சர்ச் தாங்க இருக்கும். வேற என்ன இருக்கும், பழைய பில்டிங் இருக்கும், பழைய பில்டிங், ஒரு பெக்யூலியரான ஒரு திங் இருக்கும். பிரிட்டிஷ் ரூல் இருக்கும். இப்போ கோவா, மக்கா இதெல்லாம் வந்து போர்ச்சுகீஸ் ரூல் சிட்டிஸ். மக்கா சைனா அவங்களுக்கும் பழைய பில்டிங் எல்லாம் இருக்கு. போர்ச்சுகீஸ் கட்டினது, இப்ப கடலூர் போனீங்கன்னா டச் கட்டினவர். இந்த மூணு சிட்டிக்கும் காமனா ஒரு திங் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அது இன்னும் சென்னையில அலைவா இருக்கு. இங்கயும் கேஎல்லையும் சிங்கப்பூர்லயும் அலைவா இல்ல, அதாவது ரொம்ப ஆக்டிவா இல்ல. ஓகே, தெரியல எனக்கு. கிரிக்கெட் கிளப் சிங்கப்பூர் கிரிக்கெட் கிளப், கோலாலம்பூர் கிரிக்கெட் கிளப். சோ நான் சிங்கப்பூர் கிரிக்கெட் கிளப் போன மாசம் போனேன். அது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு போஸ்ட் கிரிக்கெட் கிளப். எப்படின்னா எம்சிசில எப்படி நம்ம சென்னையோட பிக் ஷாட்ஸ் எல்லாம் மெம்பரா இருப்பாங்க, கல்பாத்தி, இவங்க மாரன்ஸ், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க தான் மெம்பரா இருப்பாங்க. அது மாதிரி சிங்கப்பூர் கிரிக்கெட் கிளப்லயும் பெரிய ஆளுங்க தான் மெம்பரா இருக்காங்க. இட்ஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங், ஒரு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிளப், ஒரு ஹேங் ஓவர் கிளப் மாதிரி இன்னும் இருக்கு, பெரிய கிரவுண்டு. ஆனா 1996 மேட்ச் நடத்திருக்காங்க. டெண்டுல்கர் வந்து ஆடியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் நடந்திருக்கு. ஸோ அதை போய் பார்த்தேன். அப்புறம் கோலாலம்பூர்லயும் இருக்கு. ஆனா இது கோலாலம்பூர்ல இருக்குது, அது கிரிக்கெட் கிளப்னே தெரியாம தான் பார்த்தேன். ஆமா, என்னடா இது, சின்ன லேண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா
கோலாலம்பூர் கிரிக்கெட் லெவன் போட்டிருக்கு. அதுவும் அது ராயல் இப்படி வரும் ஒரு, ஸோ அதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிளப். ஆனா அங்க ரெண்டு பேரும் அந்த இந்த ரெண்டு ஊர்லயும் கிரிக்கெட் வந்து லேஸ் ஆக்டிவிட்டி தான். ரொம்ப தெரிஞ்சவன் ஒரு இந்தியன் ஒரிஜின் பீப்புள் ஆடுற ஒரு கேமா தான் இருக்கு. மலேசியால வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் நடத்தினாங்க. விராட் கோலி வந்து அதுலதான் வின் பண்ணி கொடுத்தாங்க இந்தியாவுக்கு கேப்டன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட்ஸ் எதுவுமே நடக்கல. அது ஆனா 2005 வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மூணு சிட்டியும் கனெக்ட் பண்ற மாதிரி பார்த்தோம்னா இன்னொன்னு வந்து தமிழ்ஸ், தமிழ் லாங்குவேஜ் பாப்புலேஷன், தமிழ் பாப்புலேஷன். நீங்க வந்து இப்போ வந்து இப்போ இங்க இந்தியன் கம்யூனிட்டிஸ் இருக்கு, லிட்டில் இந்தியா நியூயார்க் நியூஜெர்சி எடுத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா குஜராத்தி பாட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ அதேதான் லண்டன்லயும் பாத்தீங்கன்னா பஞ்சாபி சர்தார்ஜி நார்த் இந்தியா. ஆனா அவங்க இங்க வந்துட்டு லிட்டில் இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா தமிழ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் லிட்டில் இந்தியா. தமிழ் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இளையராஜா உண்மையிலே வந்து சிங்கப்பூர் பஃபலோ ரோடு இந்த தேக்கா தேக்கான்பாங்க இங்க தேக்கா சென்டர்ன்பாங்க ஒரு மாலு பஃபலோ ரோடு அப்புறம் இந்த சிராங்குன் ரோடு இங்க பஃபலோ ரோடு அந்த ரோட் எல்லாம் போனீங்கன்னா நம்ம ஊரு அந்த மலையனூர் அங்காளம் அந்த பாட்டு என்னடா இந்த பாட்டுலாம் நம்ம வந்து சின்ன வயசுல கேட்ட பாட்டு அவ்வளோ அந்த இளையராஜா பாட்டு அந்த சாமி பாட்டுலாம் நம்ம பெரிய பெரிய ஸ்பீக்கர்ல வெளியில வச்சு கேட்ட பாட்டு வீட்டுல கேட்ட பாட்டு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் நின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த பாட்டை நம்ம வந்து ரூமுக்கு போனாலும் கேட்க முடியாது. ஏன்னா நான் திருவண்ணாமலையில படிச்சேன் இன்ஜினியரிங். ஸோ அங்க வந்து மேல்மலையனூர்னு ஒரு கோவில் வழியா தான் போவோம். ஸோ மேல்மலையனூர்ல வந்து அந்த அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்கதான் மலையனூர் அங்காளம்மான்ட்டு அந்த பாட்டு சாமி தாயே அப்படின்ட்டு ஒரு மலையனூர் அங்காளம்மா அப்படின்னு வரும். அதை கேட்டோன்னே எப்பா அடே இந்த பாட்டி கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை லிட்டில் இந்தியாவுக்கு ஈவினிங் போனோம்னா அந்த ஸ்பீக்கரை வெளியில வச்சு பாட்டை போடுவாங்க. ஐயோ செமையா இருக்கும். இப்போ நேத்து போல நேத்து ரொம்ப நாள் நான் வேலைக்கிழமை போனேன். நேத்து போல இன்னைக்கும் போல லிட்டில் இந்தியா பக்கம். ஆனா எப்பயுமே நான் லிட்டில் இந்தியா பக்கம் போயிருவேன். லிட்டில் இந்தியா பக்கம் போனேன்னா ரெண்டு ஷாப்பிங் மால் இருக்கு அங்கதான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு. சோ அங்க அவாய்ட் பண்ணிருவேன். பட் லிட்டில் இந்தியா போறது அப்புறம் கோலாலம்பூர்ல வந்து ரெண்டு இருக்கும், பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியா மஸ்ஜித் இந்தியான்னு இருக்கும். மஸ்ஜித் இந்தியாலதான் இன்னொன்னு என்னன்னா பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியால அந்த ஊரு லோக்கல் தமிழ்ஸ் தான் அவரோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அங்க சிடி கடை சிடி அயன் படம் பார்த்தவனுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். பாட்டு சிடி படம் சிடி இன்னும் வந்து அந்த சிடி கல்ச்சர் இருக்கு அங்க. அந்த எப்படின்னா 2001-2002 தான் நம்ம ஊர்ல வந்து விசிடி பிளேயர் வந்துச்சு. எல்லா பிரிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால அடிச்சு வர பிரிண்ட் தான் வரும். சோ அவனுங்க இன்னும் அந்த கடை விடாம இருக்கானுங்க. அந்த நல்ல பிரிண்ட் அனுப்புற கடை எல்லாமே அங்கதான் இருக்கு. மஸ்ஜித் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியா மஸ்ஜித் இந்தியா. மஸ்ஜித் இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ் இருந்துச்சு. ஆமா, இந்த புது பெரிய கடை அது எல்லாமே இருக்கும். ஆமா, எல்லாமே அவனுங்க தான் வச்சிருக்கானுங்க. இந்த வேற கடை வேற பேர்ல வச்சிருப்பாங்க. பட் பணம் அனுப்புறது இது அனுப்புறது இல்லீகல் பணம் அனுப்பலாம், லீகலாவும் பணம் அனுப்பலாம் அந்த இடத்துல. எல்லாமே அது அது அனுப்புறது வந்து இல்லீகல்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். அதுதான் வந்து அவாலா அப்படின்பாங்களாம். ஓ இப்படிதான் இல்லீகலா அப்படிங்கிற மாதிரி. ஓ இதுதான் அவாலாவா அப்படி. இதுதான் அவாலான்னு இன்னொருத்தன் சொல்லிதான் தெரியும். ஏன்னா அவன் வந்து 10 காசு 10 சென்ட் வந்து அவனோட இது வந்து இப்போ ஒரு ரிங்கிட் வந்து 15.6 போச்சுன்னா அவன் வந்து ஒரு 15.7 கொடுப்பான். 10 கொடுப்பான், 10 காசு கொடுப்பான். நீங்க இப்ப ரெமிட்டன்ஸ்ல அனுப்பணும்னா ஒரு 2000 ரிங்கிட் அனுப்புறதுக்கு அவனுக்கு ஒரு லீகலா அனுப்பணும்னா ஒரு அமௌண்ட் ஒரு 10 ரிங்கிட்ல இருந்து ஒரு 50 ரிங்கிட் வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த ரேட்ல இருந்து அவன் கம்மியா தான் கொடுப்பான். 15.6 நம்ம 15.3 தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ அங்க வந்து எவ்ரி ரிங்கிட் கவுண்ட்ஸ். நம்ம வந்து சேலரி பொறுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹை அண்ட் சேலரியில இருந்தோம்னா
சரி போனா போது அப்படின்னு நமக்கே தெரியாது. பட் அங்க வந்து சிங்கப்பூர்லயும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஊருக்கு பணம் அனுப்பணும், ஒரு 30 ரூபா அனுப்பணும், 20 ரூபா அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கே இவங்க போய் காசு கொடுத்துருவாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா, ஒரு 10 வருஷம் லிங்க்ல இருக்காங்கன்னா, ஒரு 10 ரூபா அனுப்பணும்னா அப்படின்னா. இது வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் சவுத்துல பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு 4 மணி ஆர்டர் போய் குடுக்கிற மாதிரி இவங்க பிரைவேட்டா டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க. இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்ப கொஞ்சம் ஹால்ட் ஆச்சுன்னா டிமானிடைசேஷன் வந்தப்போ வந்து இவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஹால்ட். ஏன்னா இவங்க வச்சிருக்க 500s and 1000s வந்து செல்லாதுங்க. ஆனா இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு வந்து பிளாக் மணி இத வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இது அதாவது இந்த சென்னை, கோலாலம்பூர், சிங்கப்பூர் மூணுத்துக்கு இருக்கிற காமன் பாயிண்ட் வந்து தமிழ். அதாவது ஒரு பஞ்சாபி வந்து சிங்கப்பூருக்கு வந்தானா, அவனோட லிட்டில் இந்தியா லாங்குவேஜ் வந்து ஹிந்தி கிடையாது, தமிழ் தான். கோலாலம்பூர் போனாலும், கோலாலம்பூர்ல லிட்டில் இந்தியா, பிரிக்ஃபில்ஸ் லிட்டில் இந்தியா போனாலும் சரி தமிழ் தான். மஸ்ஜித் இந்தியா வந்தாலும் சரி தமிழ் தான். சோ இந்த மூணு சிட்டிக்கு வந்து தமிழ் வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட். வாவ் சூப்பர். சோ தமிழ் அண்ட் கிரிக்கெட். சோ கிரிக்கெட் வந்து எனக்கு லிங்கிங் பாயிண்ட். எனக்கு இப்பதான் எனக்கு தெரியும், நான் வேற எதுவும் தோணல. ஏன்னா மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ரெண்டு ஈக்வேட்டர் பேஸ்ட் சிட்டி. ஈக்வேட்டருக்கு நியர் இருக்கிறதுனால மழை நிறைய பெய்யும். இது நாம வந்து ஒரு டிராபிக்கல் சிட்டி சென்னை. ஜியோகிராபிக்கலி நம்ம வந்து இவங்களும் நம்மளும் கிடையாது, மேல இருக்கும். நமக்கு வந்து கான்டினென்டல் கிளைமேட் மாதிரி வெயில் பட்டைய கலப்போம். மழை வந்து இது இருந்தாதான் மழை வரும், டிப்ரெஷன் இருந்தாதான் மழை வரும். இங்க வந்து எப்ப வேணாலும் மழை வரும். அதனாலே இங்க வந்து கிரிக்கெட் வந்து டெவலப் ஆகுறதுக்கு முக்கிய முக்கிய காரணம். ஓகே சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சு இப்ப நம்ம செகண்ட் செஷனுக்குள்ள போக போறோம். செகண்ட் செஷன் வந்து ரேபிட் ஃபயர். நான் ஒரு வேர்ட் சொல்வேன், டக்குன்னு என்ன தோணுதோ அது வந்து நீங்க ஒரு வார்த்தையில டக்குன்னு நீங்க சொல்லணும். ஓகேவா, நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லாக்டவுன். லாக்டவுன் ரேபிட், இதுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது சொல்லணுமா? இல்ல இல்ல, அதுக்கு என்ன தோணுதோ நீங்க டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு வார்த்தையில. லாக்டவுன் வந்து ஒரு சாபக்கேடு. லாக்டவுன் வந்து டக்குன்னு என்ன தோணுதுன்னா, இருக்கவனுக்கு ஒரு மெமரபிள், மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவனுக்கு இது வந்து அவன் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற ஒரு மெமரபிள் டைம். இல்லாதவனுக்கு ஆக்சுவலி 60-70% இல்லாதவன் தான் உலகத்துல. இல்லாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டகாலம். ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து கொரோனா. கொரோனா இது என்ன சொல்றது, கொரோனா ரேபிடுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. கொரோனா வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் பயம் தான் நினைக்கிறேன். நமக்கு வந்து அவ்வளவு பயப்பட தேவையில்லை. ஏன்னா வேற ஏதோ ஒரு, இப்ப சாகுறவங்களுக்கு எல்லாம் வேற ஏதோ ஒரு இது இருக்கு, அது வந்து இது இது பண்ணுது. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ். Friends, part of life. Okay, part, good. Life sucks. life. அது அப்படியே போக வேண்டியதா, நாள கடத்த வேண்டியதா. Okay, cinema. Cinema, or entertainment, great entertainment. Okay. Travel. பாக்கறது. Travel வந்து முன்னாடி எனக்கு travel பிடிக்காது. Okay. இப்போ டிராவல் ஒரு 17 வயசுக்கு அப்புறம் டிராவல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹாஸ்டலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம உடம்பு டிராவலுக்கு செட் ஆயிடுச்சு. நாய்க்குட்டி நேற்று அந்த கேஸ் தான் நான் வரலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து வைத்த பரட்ட ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து லவ் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம். என்னடா இவங்க இன்டர்வியூ வந்ததே குத்தமா. மேரேஜ் யாரும் சொன்னதே கிடையாது.
மேரேஜ் ஏதாச்சும் ஒரு வார்த்தை மேரேஜ் ட்ரை பண்ணுவோம் ஓகே ட்ரை பண்ணுவோம் வெரி குட் books நிறைய வாங்கி வச்சிருக்கேன் படிக்க தான் சோம்பேறி தளம் சூப்பர் கடவுள் கடவுள் இருக்காரு வாவ் டெத் டெத் ஹேவ் டு ஃபேஸ் வேற வழி இல்ல சூப்பர் என்விரான்மென்ட் என்விரான்மென்ட் கொஞ்சமாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஓகே வெரி நைஸ் சோ இதுக்கு அப்புறம் எல்லாமே கிரிக்கெட் பேஸ்டா கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் ரன்ஸ் இன் ப்ளட் அப்படி தான் சொல்லோம் ஓகே கிரிக்கெட் ஒரே என்டர்டெயின்மென்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் சேபாக் MSD வந்து லைக் a big brother state for me ஓகே ஸ்ரீனி மாமா நல்ல ஆளுதான் இந்தியா ஃபுல்லா நிறைய கிரவுண்ட் எல்லாம் கட்டி கிரிக்கெட் டெவலப் பண்ணாரு தமிழ்நாட்டுல சென்னையிலே வச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் பட் இவர் பீரியட்ல தான் திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்துச்சு பட் பயனீர் ஜக்மோகன் டால்மியாக்கு அப்புறம் ஒரு பிசிசிஐக்கு வந்த ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஸ்ரீனி மாமா சேவாக் ஃபேன்டாஸ்டிக் மோஸ்ட் இம்பாக்ட் பேட்ஸ்மேன் இந்தியன் லைன் அப் வந்து சேவாக் தான் நான் வந்து தோனி வந்து ஃபினிஷர் அவரோட ரோல் வேற அவரோட ரோல் வந்து இவங்க ரோலுக்கு ஈக்குவல் இது வராது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவரோட ரோல் அமையும் அவர் ஜாலியா சரவடியா ஆடுறதும் சரி இவங்க 5 விக்கெட் விட்டா அவர் சரவடியா ஆட முடியாது ஸ்ட்ரோக் வச்சு தான் ஆட முடியும் பட் சேவாக் தான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பாக்ட் பேட்ஸ்மேன் இது வந்து தனியா எழுதணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்ல அவரோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு கேம் ஆனானா அந்த கேம் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா மாறிடும் ஜஸ்ட் 2 hours வந்து அவன் பிளே பண்ணான இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அவன் அளவு வந்து யாருமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ட மத்தவங்க எல்லாம் கிரிக்கெட்டால முன்னேறினாங்க பட் டெஸ்ட் கிரிக்கெட்ட ஒரு 2 steps முன்னாடி எடுத்துட்டு போய் அடுத்த ஜெனரேஷனையும் பார்க்க வச்சது வீரேந்திர சேவாக் தான் அவன் ஃபர்ஸ்ட் செஷன் ஆடினானா இந்தியா தப்பிச்சோம் 2 sessions ஆடினானா கேம் வந்து இந்தியா தோக்கவே தோக்காது அதுதான் வந்து இம்பாக்ட் பிளேயர்ன்றது இப்போ கெவின் பீட்டர்சனும் சேவாகும் ஒரே கேட்டகரி சேவாக் வந்து இத்தனைக்கும் ஓப்பனர் பீட்டர்சன் மிடில் ஆர்டர் ஓபனர் தான் கஷ்டம் நியூ பால் ஃபேஸ் பண்ணும் ஸ்விங் ஆகும் பால் வந்து அந்த இது வந்து ஆனா இவன் ஓபனர் பீட்டர்சன் ஆடும் போது பால் அவனுக்கு வந்து அந்த பிச்சோட கண்டிஷன் தெரிஞ்சிடும் அவன் 2 wickets விழுந்ததுக்கு அப்புறம் தான் வருவான் ஸோ அவன் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு வரலாம் பட் சேவாக்கால செட் பண்ணிட்டு வர முடியாது ஸ்ட்ரெயிட்டாவே டெமாலிஷன் தான் 2001 to 2012 இஸ் அ பீரியட் பிலாங்ஸ் டு சேவாக் ரொம்ப பெருசு அவனோட பேஷன் அதெல்லாம் குறை சொல்ல பட் வந்து ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து டீம் 11 எடுக்கிற டிசிஷன்ல தான் அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்க அடுத்து அவங்களோட கிரவுண்டே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிராபேக் அது ஒரு பேட்டிங் பாரடைஸ் ஒரு சின்ன கிரவுண்டு ஸோ இவன் 200 அடிச்சாலும் அவன் 200 அடிச்சுட்டு போயிடுவான் அதனால இவங்க என்ன ஃபெயில் டு கிரியேட்னா அந்த கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிச்சு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இம்பாக்ட இந்தியால எல்லா கிரவுண்டும் ஆல்மோஸ்ட் சின்னதான் சொல்லணும் மொஹாலி மட்டும் தான் பெருசு ஸோ இப்போ சேபாக் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணை மூடிட்டு ஸ்பின் ட்ராக் போட்டுறாங்க ஸ்பின் ட்ராக் போட்டுட்டு ஆக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸாக எடுக்கிறாங்க எவ்வளோ விலை கொடுத்தோம்னாலும் எடுக்கிறாங்க பீஸ் அவ்வளோவா ஒரு 6 crore கொடுத்து எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து பியூஷ் சாவ்லா எடுக்கிறாங்க மொத்தம் 5-6 ஸ்பின்னர் இருக்கான் அதுல 3 பேருக்கு மேல லெக் ஸ்பின்னர் தாகிர் சாவ்லா அப்புறம் கரண் சர்மா இவங்க எல்லாமே வரிசையா லெக் ஸ்பின்னர் அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா சாண்ட்னர் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனாலும் ஏன் எடுக்கிறாங்க சாவ்லாவை இதுதான் ரீசன் வந்து அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் நம்ம பலம் ஹோம்ல வந்து ஒரு 7 games ஒரு 6 நம்ம ஜெயிக்கணும் 5 to 6 games ஜெயிக்கணும் மினிமம் அது அப்ப ஜெயிச்சாதான் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இஸ் நாட் அட் ஆல் அ ஸ்ட்ராங்கர் டீம் ஆன் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பை ஆன் பேப்பர் ஆன் ஃபீல்டு ரெண்டுத்துலயுமே அவங்க ஸ்ட்ராங்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்ட்ராங்கா தெரியும் பஞ்சாப் ஸ்ட்ராங் அது டெல்லி ஈவன் சன்ரைசர்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஸோ அவங்கெல்லாம் அவங்க ஊர்ல எல்லாம் போய் ஆடும்போது ஒரு 7 ஒரு 3 மேக்சிமம் 3 ஜெயிச்சோம்னா நம்ம வந்து செமிஃபைனல் போயிடலாம்
அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை ஸ்ட்ராங்கா தோனிய சென்டர்ல வச்சுட்டு ஒரு சோலார் எக்லிப்ஸ் சோலார் சிஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்க இதுல வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணவே இல்லை. கோலி வந்து கோலியே ஒரு 6 மேட்ச் 4 மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துறாருப்பா, அவரே சொந்தமா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துறாரு அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. அவரும் வந்து இந்த பவுலர்ஸ் இப்ப எப்படி பார்த்திவ் பட்டேல எப்படி யூஸ் பண்ணோம், அவனை கொண்டு போய் ஓபனிங் இறக்கி விட்டு அதிக ஓவர் ஆட விடுறாரு. அவங்களோட ட்ரம்ப் கார்டு என்னது, எவ்வளவு நேரம் விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் எவ்வளவு நேரம் ஆடுறானோ அவ்வளவுதான் அவங்க ஜெயிக்க முடியுங்கிறது தான் அவங்களோட ஃபார்முலா. ஆனா பார்த்திவ் பட்டேல கொண்டு போய் ஓபனிங் இறக்கி விட்டுட்டு மொயின் அலிய வந்து யூஸ் பண்ணவே இல்லை. மொயின் அலினா மாங்காடி பேட்ஸ்மேனு, சரியான ஆளு ஆல்ரவுண்டரு, அவனை யூஸ் பண்ணல. ஸ்டாய்னிஸ் யூஸ் பண்ணல, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து நல்ல ஆல்ரவுண்டரு, அவனையும் பெரும்பகுதி யூஸ் பண்ணல. ஸோ த ப்ராப்ளம் இஸ் நாட் இன் த டீம், டீம் ஹேஸ் அ பிளென்டி ஆஃப் டேலண்டடு, பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இஸ் அ க்வெஸ்சன் மார்க் பிகாஸ் ஆஃப் த கேப்டன். அவங்களும் கேப்டனை மாத்த மாட்டறாங்க. சோ ஆர்சிபி ரசிகர்கள் கேட்டுக்கோங்க, இவங்க அகைன்ஸ்ட் இல்ல, அவங்க டீம்னால ஒரு ஒரு அக்கறனால தான் இவங்க வந்து கொஞ்சம் கேப்டன். ஏன்னா அவங்க கேப்டனால தான் அவங்களுக்கு ரெவென்யூ வருது. விராட் கோலி இருக்கறனால தான் ஸ்பான்சர்ஷிப் அதிகம் விலைக்கு வரான் ஆர்சிபி. சோ வேற எதுவும் பண்ண முடியல இவனை வச்சு. ஓட் சோ லாஸ்ட் ராபிட் ஃபயர்ல லாஸ்ட் க்வெஸ்சன், சிஎஸ்கே. சிஎஸ்கே சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய பிராண்ட். அவங்க வந்து சிஎஸ்கேன்னா ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்றா, ஒரு டீம் எப்படி ஒரு வார்த்தையிலன்னா ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக் தான் சொல்லணும். ஒரு ஏன்னா இவங்க எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய்க்கு தோனி எடுத்துட்டாங்க. 6 கோடிக்கு தோனி எடுத்தீங்கன்னா டீம் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் அந்த கிடைச்ச அமௌண்ட்டுக்கு ரெய்னா வாங்கி போட்டாங்க, ஹேடன் வாங்கி போட்டாங்க, எல்லாம் அஸ்வின் வந்து அவன் எல்லாம் இது ஆஃப் ஃபீல்ட்ல சைன் பண்ணதுதான். அவன் பத்ரிநாத் ஆக்ஷன் அவங்க ரொம்ப விலைக்குலாம் எடுக்கல, பட் இந்த டீமையும் எடுத்து ஆனா அவங்க வந்து அந்த ஆக்ஷன்ல அவங்க டிட்டர்மைண்டா என்ன இருந்தது என்ன தெரியுமா, எம்எஸ் தோனியை நம்ம சைடு எடுத்துடணும், மத்த எவ்வளவு காசுனாலும் அவனை எடுத்துட்டு மத்ததை வந்து லோக்கல் பிளேயரை வச்சு கூட ஆடிக்கலாம், நம்ம கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு இது. ஸோ அந்த கிரிக்கெட்டிங் பிரெயின் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட். மேனேஜ்மெண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இறந்தாரு அவரு, அவரு ஐயோ நல்ல பேரு வெங்கட்ராகவன் இல்லப்பா, அவரு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து அவர் ஃபேஸ் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் பண்ணுவாரு, தமிழ் கமெண்ட்ரி பண்ணுவாப்ல, அவர்தான் பிஹைண்ட் தி ஸ்ட்ராட்டஜி இருந்தாரு. அவரு வந்து அவர் இந்தியன் செலக்டரா இருந்தாரு. விபி, விபி சந்திரசேகர், விபி சந்திரசேகர் அவரு, அவரு மயிலாப்பூர்ல சொந்தமா கிரவுண்ட் எல்லாம் வச்சிருக்காரா அந்த உத்தண்டி சைடு, அந்த சைடு ஈஸியார்ல பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. மயிலாப்பூர்ல ஒரு ரெப்யூட்டட் கிரிக்கெட் ஸ்கூலு, டிஎன்பிஎல்ல கூட அவரு அவரு சொந்தமா டீம் வச்சிருந்தாரு. அது ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கும் அவருக்கு போய் சேர்ந்தது. பட் நெவர்தலஸ் வந்து அவங்களோட பிளான், சிஎஸ்கேவோட பிளான் வந்து கரெக்டா இருந்துச்சு. நமக்கு வந்து பிளாக் பேரர் யாருமே கிடையாது, கொல்கட்டானா கங்குலி இருக்காரு, பாம்பே சச்சின் இருந்தாரு, டெல்லி சேவாக்கு, ஹைதராபாத் பிபிஎஸ் லக்ஷ்மண், பெங்களூர் டிராவிட், இவ்வளவு பேர் இருந்தாங்க. ராஜஸ்தான் வந்து ஷேன்வானே எடுத்துக்கிட்டாங்க, ஷேன்வானே எடுத்துக்கிட்டாங்க. அவரும் சரியான கிரிக்கெட் பிரெயின், பட் ஷேன்வான் அடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க, நம்ம நினைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் சீசன். ஆனா இவங்க வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பண்ணிருக்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிளேயர் எடுத்து வந்து இவங்களதான். அடுத்து எல்லாமே தோனி சொல்ற ஆளதான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆக்ஷன்ல பெரிய அமௌண்ட்னாலும் ஓகே சூப்பர். சோ ராபிட் ஃபயர் ரவுண்ட் சூப்பரா முடிஞ்சிருச்சு. சோ ராபிட் ஃபயர்ல கொஞ்சம் நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். யூஷுவலா வந்து ஒரு வேர்ட்ல அப்படிதான் முடிச்சிருவோம், பட் நல்லா இருந்துச்சுனால கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா போயிருச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எம்எஸ்டி மீட் பண்ணி கங்குலி எல்லாம் மீட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடந்துச்சு? அது எல்லாமே ஈடன் கார்டன்ல ஒரு 7 மேட்சுக்கு வேலை செய்யற மாதிரி வந்துச்சு 2016 ஐபிஎல்ல. சோ வந்து அதுல 7 மேட்ச்னா ஒரு மேட்ச் எப்படியும் நம்ம வந்து எப்படியும் பூனே காடி இருந்தாப்ல தலை,
சோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அது ஒரு மூணாவதோ நாலாவது மேட்சோ, சோ கிரவுண்ட சுத்தி நான் ஆர்சிபி 49 மேட்ச் எல்லாம் நான் அங்க இருக்கேன், கண்ணு முன்னாடி ஆர்சிபி அவுட் ஆகுது. சோ எனக்கு கிரவுண்ட் ஃபுல்லா இடமும் தெரியும், எல்லா இடத்துக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்கு, எல்லா இடமும் தெரியும். ஆனா பெவிலியன்குள்ள போக முடியாது, பெவிலியன்குள்ள போக முடியாது. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் வந்துடும், பெவிலியனுக்குள்ள ஆக்சஸ் தனியா இருக்கும், அப்புறம் கிரவுண்டுக்குள்ள இருக்க ஆக்சஸ் வந்து தனியா இருக்கும், ஆன் டைம் மேட்ச் ஆக்சஸ் வந்து தனியா இருக்கும். நான் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு புனே முடிச்சுட்டு இப்படி சுத்தி வந்தா எல்லா இடத்துலயும் போலீஸ் இருந்துருச்சு, எனக்கு தான் கிரவுண்ட் ஃபுல்லா தெரியுமே. அப்புறம் டாப்ல நான் கமெண்ட்ரி பாக்ஸ் பக்கத்துலதான் உட்காந்துருந்தேன், உள்ளே இறங்கி வந்துட்டு அழகா பெவிலியன் பக்கத்துல நின்னுட்டேன், நின்றுட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டேன். அந்த சைடு கம்பீர் இவங்க எல்லாம் போற ஹோம் டீம் போயிருச்சு, அப்புறம் தான் இந்த டீம் வந்துச்சு. அப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க கேமரா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே வருவாரு. தோனி வந்தோடனே நடுவுல அந்த பிக் ஷாட்ஸோட பசங்க, கிளப் பசங்க, அவங்க ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் குட்டி பசங்கலாம் வச்சிருப்பாங்க, அவங்கள போயிட்டு தோனியை காட்டிட்டு தோனி அவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்துட்டு வரும்போது கிட்ட ஒருவர் தோனி நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவார். நான் கேமரா வச்சுட்டு இருப்பேன், கேமரா வச்சுட்டு இந்த ஒத்த கையில வச்சுட்டு இருக்க மாதிரிதான் வச்சுட்டு கையை கொடுத்துட்டே இருப்பேன், லைட்டானவளை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ அதுதான் எனக்கு உண்மையில இன்ன வரைக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், தோனி இன்னும் எனக்கு அந்த ஃபீல்ட்ல வந்து கையில இருக்கும். நமக்கு மேட்ச் முடிச்சு கல்கட்டா விட்டுட்டு அடுத்த நாள் பாம்பே கிளம்பணும்னு நினைக்கிறேன், ஃபிளைட் இருக்கு, நான் வாட்டுக்கு கல்கட்டா ரோடு பூரா கட்டிக்கிட்டு அலையிறேன், கை கொடுத்துட்டாரா எனக்கு கை கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு. கங்குலி வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் நினைக்கிறாங்க கங்குலி வந்து அவரோட ஃபெமிலியாரிட்டிக்காக வந்து பிசிசிஐ பிரசிடென்ட், அவர் ஒரு 10 இயர்ஸ் வந்து கேப்டனு ஸ்ட்ராங் பர்சன் அந்த இல்ல, அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா 2016 ஐபிஎலுக்கு அவர் தான் பெங்கால் அசோசியேஷன் பிரசிடென்ட். அவர் வந்து என்னன்னா இது பண்ணுவாருப்பா, பெங்கால் அசோசியேஷன் பிரசிடென்ட்னா ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி நாளும் சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லா ஃபைலையும் நீங்க சைன் பண்ணணும், சைன் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு 2000 பேர் வேலை செய்வாங்க, போலீஸ் 1000 பேர் இருக்கும், 1000 ஈடன் கார்டன் மாதிரி ஸ்டேடியம்க்கு கூடவே இருப்பாங்க போலீஸ், அது ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஸ்டேடியம், ஆடியன்ஸும் ரொம்ப டஃப் கைஸ் ஆகும். எல்லாத்துக்கும் அவரு இருந்து டெய்லி கிரவுண்டுக்கு வருவாரா, நான் பேசும்போது கல்கட்டால இருந்தாருன்னா கங்குலி வந்து டெய்லி கிரவுண்டுக்கு வருவாரு, வந்து பாப்பாரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இது பண்ணுவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈடன் கார்டனோட ஸ்ட்ரக்சரே மாறிச்சு, ரெனோவேஷனு அவங்க அவங்களாம் இருக்கும் போது அவரு பிளஸ் 2011 ரெனோவேட் பண்ணாங்க, இவர் இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இவரு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வந்து இருந்திருக்கு, இருந்திருக்குன்னா என்ன, இவரு பெங்கால் அசோசியேஷன் பிரசிடண்டா இருந்து ஈவென்ட்ஸ் ஐபிஎல் மாதிரி நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் பிசிசிஐ வந்திருக்காரு. இப்ப வந்து அவருக்கு இப்ப அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி ஓன் டோர்னமெண்ட் இங்க நடத்தாத, அது 2022 நடத்திக்கோ, இதை நடத்திக்கோ, இதை கேன்சல் பண்ணு, ஐபிஎல் நடத்தணும்ட்டு எத்திக்கலா பார்த்தோம்னா கரெக்ட் இல்லதான், பட் ஸ்டில் வந்து உனக்கு வந்து ஐபிஎல் நடத்த கங்குலி தவிர வேற யாரு இருந்தாலும் ஐபிஎல் நடத்தி இருப்பாங்களான்னு சொல்ல முடியும், நடந்திருக்காரு பேக்ரவுண்ட் வேலை எல்லாத்தையும் பாத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. நாங்க வந்து கங்குலிய பாக்கும் போது நான் வந்து உட்காந்துட்டேன், 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன் அவரு போகும்போது, அவர் ஆபீஸ் வெளியே அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ இது, அவ்வளோ மீட்டிங்கு, ஒவ்வொரு மேட்ச்க்கு முன்னாடியும் மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது போயிட்டு இருந்தாரு, சாரி பாய்ஸ் ஐ டோன்ட் ஹவ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தது. அப்புறம் தாதா வி ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னோடனே அவர் என்ன நினைச்சிட்டாரு, இப்போ எங்க சென்னையிலேருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னு டக்குன்னு நின்றுட்டு திரும்ப வந்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போவார். ரொம்ப அந்த ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து எப்போ போயிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் தாதா ஆக்சஸ் பண்ணலாம், இது விராட் கோலியவோ எம்எஸ் துணியவோ நீங்கள் வெரி ஹார்ட் டு ஆக்சஸ் தம்.
ஆனா தாதாவை வந்து நீங்க எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ஃபேனாவும் நீங்க போனீங்கன்னா தாதா அப்படின்னா அப்படின்ட்டு அது ஒரு நல்ல டைப் வந்து தாதா. சூப்பர். சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோ நெக்ஸ்ட் செஷன் என்னன்னா லைஃப் லெசன். சோ உங்க லைஃப்ல இருந்து இப்போ இந்த கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு உங்க லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் லெசன் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? லைஃப் லெசன் சொல்லணும்னா ஊர்ல உங்களுக்கு இந்தியால வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு சின்ன பிசினஸ் பார்த்துட்டு இன்னும் அங்கேயே இன்கம்மை வந்து மல்டிப்ளை பண்ணி பெருசாக்கிக்க பாருங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க வந்து சேலரி எனக்கு வந்து ஊர்ல இந்தியால வேலையே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதனால நான் இப்ப வந்து என்னால அங்கேயும் போய் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை. ஏன்னா சிங்கப்பூர் சேலரி இந்தியால வாங்க முடியாது. நான் இங்க இந்த காசுக்கு பழகிட்டேன். ஆனா எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா பேண்டமிக் வருது, என்ன வேணா வரும், இனிமே வந்து வருஷம் வருஷம் எது வேணா வரும், வார் கூட வரலாம் இந்தியாவுக்கு. ஸோ ஃப்ளைட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நீங்க மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இது இருந்துச்சுன்னா இமிகிரேஷன் எல்லாம் பண்ணாதீங்க. கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இல்ல ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரலாம், ஃபாரின்லாம் ஒரு டூர் வர்றதோட வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்துட்டீங்கன்னா ஒன்ஸ் கஷ்டம், உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் அப்படியே போயிடுவாங்க. உங்களால உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. உங்க கண்ட்ரோல்ல இருக்காதுன்னா என்ன, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி வளர்ந்தீங்களோ அப்படிதான் உங்க பசங்கள நீங்க இது பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அதெல்லாம் ஃபாரின் வந்துட்டீங்கன்னா உங்களால முடியாது. ஏன்னா அது வேற மாதிரி போயிடும். இந்த ஊர் கல்ச்சருக்கு தான் அவங்க வளருவாங்க. ஒரு ஃபாதர் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்க இருக்க இந்தியன்ஸ் ஃபேமிலிஸ்குள்ள பாத்துட்டு இருக்கேன். அவங்களோட வேவ்ல இருந்து வேற இருக்கு, இவங்களோட வேவ்ல இருந்து வேற இருக்கு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து அவங்கள பைண்ட் பண்ணுது. பட் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வென் யூ கெட் ஓல்டர் அவங்க கண்ட்ரோலுக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் தெரியும். பட் ஃபாரின் வந்து ஆஸ் லாங்கஸ் வந்து நீங்க ஒரு இது மாதிரி தான் வச்சுக்கணும். ஒரு டூர் போனோம், ஒரு லண்டன் போய் பாக்குறோம், அந்த மாதிரி பாக்குறோம். செட்டிலிங் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி மினிமலா வச்சுக்கணும். ஏன்னா நான் 10 வருஷம் ஆச்சு திரும்ப வர முடியல. இது ஒரு முக்கியமான லைஃப் லெசன் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஃபாரின்ல போயிருந்தா அவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா இங்க சிங்கப்பூர்ல 30 வருஷம் எல்லாம் இருக்காங்க. அடுத்த வருஷம் போயிடும், அடுத்த வருஷம் போயிடும். அப்புறம் ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், அப்புறம் ஊருக்கு போயிட்டு அவங்க வந்து இங்க வேற வேலை பார்த்துருக்காங்க. அங்க ஊர்ல போய் வேலை பார்க்க தெரியல. வேலை பார்க்க தெரியலன்னா இங்க இருக்க இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆயில் அண்ட் கேஸ், செமிகண்டக்டர், இதெல்லாம் இந்தியால வந்து ஆயில் அண்ட் கேஸே இப்பதான் வந்துட்டு இருக்கு. ரிலையன்ஸ், கால்டெக்ஸ், கால்டெக்ஸ்ன்ற பாருங்க, எஸ்ஆர், இவங்க மாதிரி ரிஃபைனரிஸ் தான் இருக்கு. அதுவும் நார்த் இந்தியால இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ரிஃபைனரியும் இல்ல. சோ நீ அங்க போய் வேலையும் பார்க்க முடியாது. நீ ஓனா பிசினஸ் பண்ண, ஓனா பிசினஸ் பண்ணனா 90% இட் வில் ஃபெயில். ஏன்னா உனக்கு அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீ ஒன்னு பிசினஸ்லயும் பண்ணணும். ஒரு ஹோட்டல் வைக்கணும்னாலும் உனக்கு வந்து அதோட பேசிக்ஸ் தெரியணும். ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்போசர் இருந்தா இல்லைன்னா நல்லா தெரிஞ்சவன வேலைக்கு வச்சுக்கணும். இது இது ரெண்டுத்துல எது ஒண்ணு அமையல. சோ தே ஃபெயில்டு. அப்புறம் என்ன பண்றாங்க, மறுபடியும் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வராங்க. சோ வந்து அந்த லைஃப் ஸ்டைல் பழகிடுச்சுனாலே அது வந்து திருப்பி இங்க தான் வரணும்னு தோணும். ஆமா, நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் நீங்க வந்து ஊருக்கே வர முடியுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இல்லைன்னா உங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துடணும் தோணும். இங்க வந்தீங்கன்னா இதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். சிங்கப்பூர்னா நீங்க தப்பிக்கலாம் ஓரளவு. மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் பிகம் மலேசியா விட்டுருங்க, சிங்கப்பூர் பிகம் வெரி வெரி டிஃபிகல்ட் டு செட்டில் டவுன். ஏன்னா இங்க இருக்க இங்க லோக்கல் பாப்புலேஷன் வந்து 6 மில்லியன் கிட்ட இருக்கு. ஓகே, பிளஸ் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் இங்க வந்து அதிகம்.